இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 10, 2024 10/9/2024 தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம் 8:05 வரை அதன் பிறகு கேட்டய நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி திதி 11:13 வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் 8 வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8:00 முதல் 9:00 வரை, மாலை 4:00 முதல் 6:00 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷராசி, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம தினமாக இருக்குது. குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம், எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்கள் வார்த்தைகள் தாங்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்னைக்கு சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு, அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டீங்கன்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கருத்து மோதல் ஆக்கப்பூர்வமான மோதலாக இருக்குமே தவிர தேவையில்லாத சஞ்சலங்களோ சண்டைகளோ இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு, அதனால் ஆரோக்கியத்தினால பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் குறையறதுக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீண் பேச்சுக்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கடந்த காலத்தை பற்றியோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பற்றியோ புலம்பி தீப்பீங்க. வீண் புலம்பல்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு பணவரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தையை விட்டுட்டு அதுக்காக வேறு வழி இல்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்று பொருள் சேர்க்கை ஏற்படுவதில் தாமதமானாலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் கருத்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய சஜஷனை கேட்கறதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அது குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று பண வருமானத்தில் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பண வருமானம் ஏற்படும். ரிஷபராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிற குரு நேர் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ராசிநாதனும் நீச்ச பங்கம், 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன், மனோ மாத்திருக்காரகன் சந்திரனும் நீச்ச பங்கம், இதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை நாடுவது மட்டுமல்லாமல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை அல்லது தாயுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வீர்கள். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பிற்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. குழந்தைகளும் அந்யோன்யத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் ஆன்மீக பேச்சாற்றல் உள்ளவர்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வாக்கு வன்மையின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
தொழில் சிறக்கக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானத்தில் சற்று தொய்வு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம், நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கும், புதிய நபர்களின் புதிய குறிப்பா எதிர்பாலின நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும், மனக்கவலைகளை போக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் அல்லது கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டத்தின் காரணமாக சில தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்திப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகளும் இனி ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் வராது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தந்தையால் எந்த விதமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுணக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது, அந்த சுணக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாக்கு சாதுரியம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. தன வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த, பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடகராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. யோகாதிபதி குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகத்தின் காரணமாக வியாபாரம் செழிப்படையும். பூர்வ புண்ணிய பலம் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, வருமானத்தில் தொய்வு இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட பண குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பிறந்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தேவையில்லாமல் எதிரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. குடும்பத்தில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த நல்ல செய்திகள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அறிவார்த்தமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறது, கிராஸ் குவஸ்டின் பண்ணுறது, சந்தேகப்பட்டு கேட்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு இருந்து வந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்தந்த வேலை தான் நான் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுகின்ற வாய்ப்பும், தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதல், வேலை மூலமாகவோ அல்லது சுய தொழில் மூலமாகவோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தசமஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் பறந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வாழ்க்கை துணையை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது அக்கம்பக்கத்தினரால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நற்பெயர் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் விலகும். அவர்கள் மூலமாக பண வருமானமும் ஏற்படும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைக்கு சற்று மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். தந்தை வழியில் மரியாதைகள் கிடைக்கும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிற ராசியில் ராசிநாதன் சூரியன் நேர் பார்வையாக பார்க்கறதுனால, நட்சத்திரநாதன் சூரியன் நேர் பார்வையாக பார்க்கறதுனால சில சமயம் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கோ, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு ஒரு புதிய உற்சாகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வார்கள். மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபாரத்தில் தனப்பிராப்தி ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின உண்மைத்தன்மை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இத்தனை நாளாக நீங்கள் சற்றுலா உங்களுக்குள்ள சில காரியங்களை பண்ணியிருப்பீங்க, அது வெளி உலகுக்கு தெரியாததுனால உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் உங்களை பற்றி ஏகவசனத்தில் பேசியவர்கள் கூட இன்றைக்கி உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருவது மட்டுமல்லாமல் பதவி சார்ந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி, ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதும் ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதும் இரண்டு கிரகங்கள் நீச்ச பங்கமாக இருக்கு. தசமஸ்தானாதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் சுக்கிரன். இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் செய்தவர்கள் கூட இன்னைக்கு மரியாதையோடு நடத்துவார்கள். இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுப விஷயங்கள், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள், மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவதன் மூலமாக வாக்கு சாதுரியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல விஷயமா நடக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளால் உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில வெற்றியடைவீர்கள். இன்று பண வருமானம் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் அலைச்சல் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஆனால் அந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள், குடும்ப எதிரிகள் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்ப எதிரிகள் இன்னைக்கு அடங்கி இருப்பாங்க. தந்தையுடன் அல்லது தாயுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் சற்று முரண்டு பிடித்து செயல்படுவார்கள். அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சமயோஜிதமாக பேசுவது நலம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு சந்திரன், ராசியில சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவின் பார்வை, குரு சந்திரன் கஜகேசரி யோகம். இந்த சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. இதுல பத்தாவதுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகம் அல்லது வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால் உங்க வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால
உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வியாபாரத்தில் புதிய வெற்றியை காண்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்த்தியோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி பாய்ந்து செயல்படுவீர்கள். ராசியில் சந்திரன், நான்காம் இடத்துல சனி, ஏழாம் இடத்துல குரு, பத்தாம் இடத்துல சூரியன் புதன். இப்படி நான்கு இடங்களில் முக்கியமான, அதாவது மூல திரிகோணம் கேந்திரஸ்தானங்கள், இந்த இரண்டு இடத்துல கிரகங்கள் இருந்தாலே விசேஷம். இன்னைக்கு உங்களுக்கு கேந்திரஸ்தானங்களில் நான்கு இடங்கள்லையும் கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை நிறுவுவதற்குண்டான பில்லர் இது. இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கவலைகள் விலகிறதுன்னா சாதாரணமாக இல்லைங்க, உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன படபடப்பு ஜாஸ்தி இருக்குது, எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் நேரடியாக மோதுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் அல்லது ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. விரயஸ்தானத்தில் சந்திரன் கஜகேசரி யோகம், அதாவது செலவுகள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது இந்த கஜகேசரி யோகம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, யானையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, யானை பலத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் விரையாதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில், அதாவது நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு செலவுகள் இல்லா செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படாது. விரைய செலவுகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியிலோ அல்லது கணவன் மனைவி உறவிலோ தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை குறைந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அல்லது கடனை அடைப்பதன் மூலமாக சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கி இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய நற்பலன்களில் தாமதம் ஏற்படுறதுனால சற்று கவலை இருக்கும். இன்னைக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி, லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள், உங்களுடைய குழந்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாக்குவாதம், குறிப்பாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காரு. அதனால் உங்கள் குடும்ப கௌரவத்தை கொஞ்சம் சலனப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் சுமையின் காரணமாக, உங்கள் மரியாதையின் காரணமாக தான் கடன் சுமை அதிகரிக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்காக கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஐந்து
பத்துக்குடைய சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு மரியாதை கிடைப்பதற்கும் உண்டான யோகமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் கிரகங்கள் கேந்திரஸ்தானங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக கடன் சுமை அதிகரித்தாலும் அது உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தும். புதிய வருமானம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சில சமயம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்கள் பேரில் இருக்கிற தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அல்லது உங்கள் பேரில் இருக்கிற வழக்குகளையோ குற்றச்சாட்டுகளையோ சமாளிக்கக்கூடிய உதவிகளை செய்வார்கள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த, அதாவது உங்களுடைய சொத்து அடமானத்தில் இருந்ததுன்னா அந்த அடமானத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் இன்று அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில், அதனால குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சில காரியங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமையும் மாறி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் வீண் செலவுகள் மட்டும் ஜாஸ்தியாயின்றிருக்கு. அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் தொய்வுகள் இருக்காது. வருமானம் சீராக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உடன்பிறப்புகள், குழந்தைகள், சக பணியாளர்கள், சக தர்மிணி, உங்களுடைய வாழ்க்கை துணை, இப்படி எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் உங்களின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று கவலைகள் ஏற்படும். ஆனால் செலவுகள் இருக்காது. பெருசாக கவலைப்பட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீர்கள். அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன மருத்துவ மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வீட்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி. வணக்கம். ஓ